ஜனாதிபதி தேர்தல் களம் 2024. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்டுள்ள சிலிண்டர் சின்னத்தை ரத்து செய்து அவருக்கு பிரிதொரு சின்னத்தை வழங்குங்கள். விஷன் கியா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு எமக்கு வழங்கியுள்ள சிலிண்டர் சின்னத்தை எவ்வாறு சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்க முடியும் என மக்கள் போராட்ட சிவில் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜனக் பண்டார தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடளித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் நேற்று முன்தினம் முறைப்பாடளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்தார். 2023 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு எமக்கு அரசியல் கட்சி ஒன்று இல்லாத காரணத்தால் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு தீர்மானித்து கட்டுப்பணம் செலுத்தினோம். இதற்கமைய கள்ளுத்துறை மதுராவில கள்ளுத்துறை நகரசபை மற்றும் கள்ளுத்துறை பிரதேச சபை பாணந்துறை ஆகிய பகுதிகளில் சுயாதீனமாக போட்டியிடுவதற்கு எமக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் அரசாங்கத்தின் குளறுபடிகளினால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறவில்லை. தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் ஏதும் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய ரத்து செய்யப்படவில்லை. இவ்வாறான நிலையில் எவ்வாறு எமக்கு வழங்கிய சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்க முடியும்? எமக்கு வழங்கிய சிலிண்டர் சின்னத்தை ஜனாதிபதி வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கியுள்ளதால் எமது அரசியல் செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எமக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக மக்கள் கருதக்கூடும். ஆகவே ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னத்தை ரத்து செய்து அவருக்கு பொருத்தமான சின்னத்தை வழங்குங்கள் என்பதை ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தி முறைப்பாடு அளித்துள்ளோம் என அவர் தெரிவித்தார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான கடிதம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பரினால் அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற கட்சியின் உயர்பீட குழு கூட்டத்தில் நீண்ட விவாதங்களுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. எனினும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா அறிவித்திருந்தார். இந்நிலையில் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக செயற்பட்டமையினால் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் களம் 2024.